வணக்கம், நான் ஜாழ்ப்பாணத்திலிருந்து சுதன். இன்றைக்கு மருதநாமடம் ஆஞ்சநேயர் கோவில் அடிக்க வந்திருக்கிறோம். இந்த ஆஞ்சநேயர் கோவில் எங்கே இருக்குன்னு சொன்னால், மருதநாமடம் சந்தையிலேருந்து ஒரு 50 மீட்டரை தாண்டி இருக்குது. இதுக்கு பக்கத்தில் வந்து மருதநாமடம் சந்தை, மற்றது அங்காள வயல்வெளிகள் அதெல்லாம் இருக்குது. நாங்கள் இப்போ உள்ளே போய் பார்ப்போம். மருதநாமடம் ஆஞ்சநேயர் கோவிலுக்கு, ஆஞ்சநேயர் கோவிலுக்கு உள்ளே போய் பார்ப்போம். தெரியும், வந்து மருதநாமடம் சந்தி கோயிலுக்குள்ள போய் பார்ப்போம். மருதநாமடம் ஆஞ்சநேயர் கோவில் இருக்கிற சில ஆஞ்சநேயர் பக்கத்தில் பல கடைகள், கச்சாங்கடைகள் எல்லாம் இருக்கு. கோயிலுக்கு முன்னுக்கு வந்து நிற்கிறேன். இதான் கோவில். மற்ற போகிற வழியிலே பாருங்க, பிரம்மாண்டமான ஆஞ்சநேயர் சிலை இருக்குது. சிலையம் பண்ணிக்கொண்டு கோமாதா கிருஷ்ணரோடு சேர்ந்துருக்க மாதிரி நல்ல ஒரு அமைதியான சூழலில் இருக்குது இந்த கோவில். நாங்கள் உள்ளுக்கு போகிற வழியிலே வந்து நிறைய சிற்பங்கள் சிலைகள் எல்லாம் இருக்குது. அதில் வந்து இங்கே தேரோடி, அதாவது வந்து மகாபாரதத்தில் கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு தேரோட்டியாக இருந்தத வந்து வேறு சிலையாக இருக்குது. பாருங்கோ, கிருஷ்ணர் வந்து தேரோட்டியாக இருக்கிறார், தேரோட்டியாக இருக்கிறார். உள்ளே வந்து அர்ஜுனன் வந்திருக்கிறார். மற்றது மேலே யாருன்னு சொன்னால், ஹனுமான் தான் மேலே இருக்கு. ஹனுமான்ட கொடி பறித்த தேரில் தான் கிருஷ்ணர் வந்து அர்ஜுனனை கூட்டிக் கொண்டு போனவர் யுத்தத்துக்கு. தேரண்ட செல்லு நாங்கள் வந்த பாதை இதுதான். அதுதான் முன் வாசல். அழகிய தாமரை குட்டி குளம் இருக்கு பாருங்க. இதில் பாருங்க, குட்டி நீர்த்தடாகாமல் இருக்கு, தாமரை நீர்த்தடா. இதான் வந்து கோவிலுடைய உள்வீதிக்குரிய வழி.
இன்னைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கோவிலுண்ட உள்வீதிக்குரிய முன் வாசலில் வந்து நிற்கிறேன். என்னோட வந்த நண்பன் கேமன் வந்து முன்னுக்கு போய் கொண்டிருக்கான். இந்த கோவிலில் வந்து இந்த ஆஞ்சநேயர் கோவிலில் ஒவ்வொரு சனிக்கிழமையும் வந்து ஆஞ்சநேயருக்குரிய பூசை வழிபாடுலாம் நடக்கிறது ஒவ்வொரு சனிக்கிழமையும். மற்றது இந்த கோவிலையும் வந்து இந்த கோவிலையும் இந்த கோவிலையும் ரதோற்சவம் நடக்கிறது. அதுக்குரிய தேர் வந்து இந்த தேர் முட்டிக்கு தான் வச்சு பாதுகாக்கப்படுது. பார்த்தீங்கனாலே தெரியும் பிரம்மாண்டமான ஒரு ஆஞ்சநேயர் சிலை. இதில் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் எத்தனை அடி இது ஆஞ்சநேயர் பாதம். இலங்கையில் இருக்கிற மிக உயரமான சிலை வந்து ஆஞ்சநேயருக்குரிய மிக உயரமான சிலை இதுதான் இருக்கும். எத்தனை அடியன்றது தெரியல எங்களுக்கு. ஆனால் இந்த கோவிலுக்கு வந்து நிறைய பக்த அடியார்கள் எல்லாம் வர்றது கூட. இப்போ கொஞ்சம் மழை மப்பண்டத்தில் இன்றைக்கு கொஞ்சம் இருட்டாக அடிக்குது. மற்றும்படி என்ன இந்த ஆஞ்சநேயர் சிலை வந்து நல்லா ஜொலிக்கும். இப்போ அங்காள போய் பார்ப்போம் என்ன மாதிரியான்னு சொல்லி. அங்காள என்ன இந்த கோவிலுண்ட இந்த பக்கம் இப்போ உள்ள போயலை. இப்போ இந்த வைரஸ் பிரச்சனையால் வந்து பூசையெல்லாம் கொஞ்சம் குறைவு, அதோட வந்து ஆக்களையும் கூட அனுமதிக்கலை. இதுதான் வந்து கோவிலுண்ட உள்ளுக்கு அதாவது உள்வீதிக்கு போகிறதுக்குரிய பழைய வாசல் படி. இதுதான் அழகான சிற்பங்கள் எல்லாம் செய்து வச்சுருந்தாங்க. கேமன் இப்போ நாங்கள் ஏறி போய் பார்ப்போம். உள்ளே போயிலாதான் ஆனால் சும்மா பாருங்க மேலேருந்து பார்க்க எப்படி இருக்கா. நாங்கள் வந்த பாதை இதுதான். இதுலான அந்த சிலை இருக்குது கேமன் பாரர். இதான் வந்து உள்வீதிக்கு போகிறதுக்குரிய வழி. அங்காலையும் இருக்குது ஒரு வழி. அந்த பக்கத்தாலேயும் போகலாம். இன்னொரு அதுதான் அது. இப்போ பூட்டி இருக்குது பாருங்க உள்ள. நான் முடிஞ்ச அளவு உங்களுக்கு உள்வீதியை வந்து அந்த அதில் பூட்டிக்கு தானே கதவு அதுக்குள்ளான வீட்டுக்காக நான் அப்படி எடுக்கிற தப்பு தான். இருந்தாலும் கொஞ்சம் முயற்சி செய்தான். மற்றது இதால் போய் பார்ப்போம். இங்கே இங்கால வந்து ஒரு குட்டி மலை குகை மாதிரி ஒன்று. இதுதான் வந்து கோவிலுண்ட பிரதான நுழைவாசல். இதில் பாருங்க போட்டிருக்கு இந்த கோவிலுக்கு வாராக்களுக்குரிய அறிவுறுத்தல். இத
ஆலயம் போகலாம் பாடி, அந்த பக்கமும் இருக்கு வாசல், இந்த பக்கமே இல்லை போகலாம். அந்த வாசல் என்னன்னு சொன்னா வாகனங்கள் வந்து தரிப்புறதுக்கு, வாகன தரிப்புறதுக்குரிய வாசல் அந்த உள்ள வாசல். உள்ளே போயிடலாம், ஏன்னு சொன்னால் இப்போ அந்த தெரிந்தால எங்களுக்கு வைரஸ் பிரச்சனை, அதனால் வந்து பூசை வழிபாடுகிறோம். சனிக்கிழமை வந்து பூசை நடக்கிறது, மட்டுப்படுத்தி ஆகலை மட்டும்தான் உள்ளே அப்படின்னா அதோட வந்து முகக்கவசம் மதில் அணிஞ்சு கொண்டு போகணும், கட்டை மதெல்லாம் இல்லாத ஆக்களெல்லாம் வெளியேற்றிடணும். மற்றது இந்த இடத்துல லொக்கேஷன்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துக்குறேன். மற்ற இதை வாசல்லையே வந்து நல்ல அழகான தாமரை நீர்த்தடம் இருக்குது பாருங்கள், தாமரை பூ இன்னும் பூக்கையில் மொட்டு வச்சுக்குது பாருங்க, தாமரை பூ மொட்டு விரிய போகுது, தாமரை மொட்டு விரிய போகுது. இப்போ கோயிலை விட்டு வெளியால் வந்துட்டு நாங்கள் இப்போ இந்த வீடியோ முடிக்க போகிறோம். என்னோட வந்து இந்த வீடியோ உதவியாக இருந்தார் கேமேன். இந்த வீடியோவை முடிக்க போகிறோம். இந்த வீடியோவை பார்த்து பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.